படம் வந்து சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் கிட்டத்தட்ட படம் வந்து ஒரு 1 month 1.5 months கிட்ட ஆகுது. இருந்தாலும் இப்பயுமே ஒரு தியேட்டரில் ஒரு சின்ன கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்குது. கேஜிஎஃப் 2 வந்து இந்த அளவுக்கு ஹிட் ஆகுமா என்னன்னு தெரில. நான் நினச்சே பார்க்கல. பீஸ்ட் வந்துச்சு, சரி பீஸ் நல்லா ஓடிடுன்னு பார்த்தா கடைசியில் பீஸ்ட்லாம் தூக்கி சாப்பிட்டு, அதாவது ஒரு கனடா படம் வந்து ஒரு தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும்போது இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து தமிழ்நாடு பீப்புள் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. ஏன்றது ப்ரோ வேறு லெவல். நான் தமிழில் அந்த மாதிரி ஒன்றும் வரல. இதுக்கு முன்னாடி வந்தது குருவி, ஆனால் அவர் ரொம்ப ஓடல. இப்போ வந்து மாஸ்டர் பீஸ்ட்டை பொறுத்தவரையும் பாருங்கள், பீஸ்ட்டை பொறுத்தவரையும் வந்து விஜயில் வந்து எந்த குறையும் சொல்லுங்க. அதாவது எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு தான் கொடுத்துருக்குறாரு, சரிங்களா? இப்போ பீஸ்ட்டை பொறுத்தவரையும் வந்து அவரோட நடிப்பில் ஒரு குறை இல்லை, ஃபைட்டில் சீன் நல்லா இல்லை, அவரோட ஆக்டிங் எல்லாமே பக்காவாக இருக்குது. அவர் நம்ம குறை சொல்லி ஒரு பொருஜனம் இல்லை சார். அவர் விஷயத்தை அவர் கரெக்டாக செஞ்சுட்டாரு, சரிங்களா? அவர் விஷயத்தை அவர் கரெக்டாக செஞ்சுட்டார். அது நம்ம டேரக்டர் தான், சொந்தமாக டேரக்டரை தான் நம்ம குறை சொல்ல முடியும். அதாவது ஒரு படத்தில் பார்த்தா சொல்ல முடியாது இல்லைங்க, எல்லா படத்தும் உங்களுக்கே தெரியும், மக்களுக்கு தெரியும். பக்கா இருக்கு ஜி, உன்னோட பார்ட் 2 சூப்பராக தான் இருக்குது. அவரோட சீனு அந்த மாசு இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அந்த ராக்கி பாய்ன்னு சொல்லும் போது அந்த ஒரு பிஸ்கெட்டுக்காக கேட்பாங்களே இந்த செக்ஷனே அதரும் பார்த்தீங்களா, அந்த போலீஸ் ஸ்டேஷனு அது பக்கா மாசாக கொடுத்துட்டாங்க. சூப்பராக இருக்குது. நடிகும் அந்த ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து நடிகை வந்து உட்காந்துருக்கும் போது நடிகை வந்து கரண்ட் இல்லாமல் காற்று இல்லாமல் எடுத்திருப்பாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க, ராணி மாரி பார்த்துக்கிட்டே இருந்தால் போகுது மணியம்மாவே அந்த பேர் சொல்லுவாங்க. அப்போ அதை வந்து அந்த ஹெலிகாப்டர் சுத்தும் போது கொஞ்சம் மாசாக இருந்துச்சு. அது எதிர்பார்க்காத சீன், அந்த சீன் மாசாக இருந்துச்சு, பக்காவாக இருந்துச்சுங்க. நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன்னோட 2 இதோட நான் மாசாக தான் இருக்குது, நல்லா வசதி இருக்குது. ஆக்சுவலி பார்த்தா நான் ஒரு விஜய் ரசிகர் தான். அது பீஸ்ட்டு கொஞ்சம் இதுக்காக அப்படி பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட் பண்ணிட்டாரு அப்படி. அதனால தான் இப்போ கேஜிஎஃப் பார்த்தோம், அடுத்த நாள் போட்டு பார்த்தோம். சூப்பராக இருக்குது, நல்லா பார்க்கலாம். பொறுத்து நல்லா இருக்குது, திருக்கியாக வெயிட் பண்ணுறோம். அருமையாக சூப்பராக இருக்குங்க. எல்லாம் வந்து ஃபேமிலியோட போய் பாருங்கள். அம்மா சென்டிமெண்ட் சூப்பராக இருக்குது, சொல்லுங்கள். அது வந்து நான், ஐயோ நான் எதிர்பார்க்கல, தலைவர் தான் ஃபஸ்ட்டு இருப்பார்னு நினச்சேன். நான் எதிர்பார்க்காத நிலையில் வந்துருச்சுக்க. பட் நானே 15-16 தடவை பார்த்துருப்பேன் கேஜிஎஃப் 1. அதை அதை பார்த்து தான் இன்ஸ்பிரேஷனாக வந்து இதில் பார்த்தோம் ப்ரோ. எல்லாமே வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான். ஃபஸ்ட்டாவது ஃபஸ்ட் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பீஸ்ட் தான் எக்கச்சக்க, எங்கே பார்த்தாலும் நிறைய ஸ்க்ரீன்ஸ் ஒன்றுச்சு எதாக இருந்தாலும். ஆனால் கடைசியில் எல்லா ஸ்க்ரீன்ஸையுமே வந்து கம்மி பண்ணி கேஜிஎஃப் அதிகப்படுத்திட்டு ஒரு நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்துட்டாங்க ப்ரோ. ப்ரோ நல்லா இருந்தது ப்ரோ. திருக்கி ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், நல்லா இருக்குது, பார்க்கணும், ஓகேங்களா? அம்மா சென்டிமெண்ட் தான் ப்ரோ, அம்மா சென்டிமெண்ட்டு. எடிட்டிங்லாம் பயங்கரமாக இருந்தது இப்போ, பேக்ரவுண்ட் எடிட்டிங்லாம் பயங்கரமாக இருந்தது, அது பிரச்சனை இல்லை. நான் பீஸ்ட்டு எதிர்பார்க்கணும்னு பார்த்தேன், ஆனால் பீஸ்ட்டு வரல ப்ரோ, மொக்கையாத்துட்டா வரல. ஆனால் கேஜிஎஃப்லாம் ஏன்னா அவ்வளோ ஒர்த்தான படம் ப்ரோ, அதோட அதிகமாக கூட வசூல் அடிக்கலாம், ஒர்த்தான படம் தான் ப்ரோ. இதுக்கே இவ்வளோ இதுவாக போகுதுன்னா பார்ட் 3லாம் ரொம்ப நாள் போகும் ப்ரோ, வெயிட் பண்ணுறோம் ப்ரோ. கேஜிஎஃப் 2 ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் டைலாக் ஸ்கிரிப்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாம் மியூசிக்கும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா தான் ப்ரோ பண்ணியிருந்தாங்க. பார்ட் 3 இப்போது அக்டோபரில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வேறு நிறையா பஸ்ஸெலாம் வந்துக்கிட்டு இருக்கு, எப்படி இப்போ வரப்போகுதுன்னு தெரில, நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஃபஸ்ட்டு பார்ட் சொல்லி இதில் ரெண்டாவது பார்ட் ரொம்ப நல்லா இருக்குது, இருக்குது, ஆக்ஷன்லாம் இருக்குது, சென்டிமெண்ட்லாம் இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. யாஷோட ஆக்டிங் எப்படின்னா இருந்தது? யாஷ் வந்து அவருக்கு அவருடைய ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இல்லை அவருடைய ஃபிலிம் நான் ரசிகராக சொல்ல, அவருடைய படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கனடாவில் பார்த்துருக்கேன், தமிழில் டப்பு என்ன படம் பார்த்துருக்கான், நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். இங்கே ஒரு சில பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஹிட் ஆகும், இது நம்ம இந்தியாவே எதிர்பார்த்த படம் தானே அது, நம்ம ஒரு ஆளும் எதிர்பார்த்த படம் கிடையாது. இந்தியாவே இந்த படத்தை எதிர்பார்த்தேன், படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. திறமை இருக்குங்க, டேரக்டர்ன்றது வந்து திறமை தான் அது முக்கியம். நீங்களும் நானும் அது டேரக்டர் ஆக முடியாது, அவங்கவுங்களுக்கு அந்த திறமை இருக்குது, அவங்க வெளிப்படுத்திக்கிறாங்க. எல்லாருமே அந்த டேரக்டர்ன்றத நிரூபிக்க முடியாது, அவங்க நிரூபித்து காட்டியிருக்காங்க. இப்போ யார் தமிழில் நிறைய டேரக்டர் இருக்காங்கல்ல, அவங்களாம் நிரூபிக்கலாம், பண்ணலாம். தமிழ்நாட்டில் 130 crore கலெக்ஷன், அது எப்படி பார்க்குறீங்க ஓவராலாக? 1200 crore தமிழ்நாட்டில்னாக்கா நம்ம படங்கள் நிறைய படம் பண்ணியிருக்கு இல்லைங்க, ரஜினி சார் படம் பண்ணியிருக்கு, கமல்ஹாசன் படம் பண்ணியிருக்கு, அமன் சார் படம் பண்ணியிருக்கு, நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. கன்னட படம் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 100, அது எப்படி பார்க்குறீங்க? 100 crore கலெக்ஷன், தப்பான படம் தானே இது, டைரெக்டாக அவங்க கன்னட படம் விடலையாங்க, தப்பான தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, பார்த்துருக்காங்க, பிடிக்க நேரம் பார்க்குறாங்க. அதனால பிளாக் பஸ்டர் தான் பீஸ்ட், அதனால அடி வாங்கிடுச்சு. தனியாக விட்டுருந்தா பீஸ்ட் போயிருக்கோம், கேஜிஎஃப்னால விட்டதுனால பீஸ்ட் ரொம்ப அடி வாங்கிடுச்சு. அடி வாங்கிடுன்னு சொல்ல முடியாது, பசங்களுக்கு எல்லாமே பீஸ்ட்டு பிடிக்கும். கேஜிஎஃப் நல்லாயிருக்கு, அவங்களும் எல்லாம் ஃபேமிலியோடு எல்லாம் வந்துருக்கோம், நல்லாயிருக்கு.
நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, அதுவும் சூப்பரா தான் இருக்கும். அந்த ஆகும் ஒன்று பார்த்துட்டு இது பார்த்தா வேற லெவல் இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே ப்ரோ, ஃபைட் சீன்லேருந்து பிஜிஎம்லேருந்து மாஸ் சீனு ஃபுல்லாக அதுதான் ப்ரோ. ப்ரோ பாத்ரியா வெயிட்டிங் தான் எப்படி ப்ரோ நார்மலாக, அது ஃபுல்லாக இந்தியன் மூவி தானே ப்ரோ, அதில் ஒன்றும் இல்லை ப்ரோ.